ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது எங்கள் தோட்டத்திலே வந்தது, இதுதான் ஃபஸ்ட்டு பூ. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். சுடு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம், ஏன்னா அதில் ஒன்று ரெண்டு புழுக்கு இருந்தால் கூட செத்துடும், மருந்தடிப்பாங்கள்ல அதெல்லாம் கூட போயிடும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2 டைம் பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணணும். பாருங்கள், நல்லா கழுவியாச்சு, பூ எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு. காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, 5 நிமிஷம் நல்லா தண்ணி வடிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு என்னென்ன மசாலா தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, சுத்தமான காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கலாம். 1-5 நிமிஷம் நல்லா ஊறட்டும், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம தோட்டத்தில் வந்தது பறித்து செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.